தற்பொழுது நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி தமிழ் மக்களுக்குரிய தீர்வை நோக்கிய அறிவிப்பை அல்லது முன்மொழிவை அவர் பல இடங்களில் கூறியிருக்கிறார். அவர் கூறுவதற்கு சர்வதேச நாடுகளுடைய அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை சர்வதேச நாடுகளுடைய உதவி இல்லாமல் இலங்கையால் பொருளாதார நெருக்கடியை மீள முடியாது. ஆகவே சர்வதேச நாடுகளை திருப்திப்படுத்துவதற்கு நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த முன்மொழிவை முன்வைக்க கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் முதலில் தமிழ் கட்சிகள், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மத தலைவர்கள் முதலில் ஒரு வரைவுக்கு முதலில் உங்களுக்குள் ஒரு இணக்கப்பாடு வேண்டும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வரைவு தொடர்பாக, ஒவ்வொரு தீர்வு திட்டம் தொடர்பாக கதைப்பதென்பது அவர்கள் தங்களுடைய கட்சியை நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று கதைக்கிறார்களோ தெரியாது. என்னை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய தீர்வு என்பது ஒட்டுமொத்த கட்சிகளும் முதலில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். அந்த இணக்கப்பாட்டின் வந்ததன் பிற்பாடு எப்படிப்பட்ட வரைவு, எப்படிப்பட்ட அரசியல் யாப்பில் எப்படிப்பட்ட கொண்டு வந்தால் தமிழ் மக்கள் இறைமையுடன் வாழ முடியும் என்ற ஒரு வரைவுக்கு முதலில் வர வேண்டும். அதன் வந்ததன் பிற்பாடு ஒரு ஏனென்றால் நாங்கள் 1948 இருந்து தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் ஆட்சியாளர்களுடன் பேசிக் கொண்டிருக்கணும். ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது, கிழிக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் கூட முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே வெறுமனே இலங்கை அரசாங்கத்துடன் பேசி தமிழ் மக்களுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இல்லை. குறிப்பாக ஒரு சர்வதேச நாடினுடைய ஒரு மத்தியஸ்தம் வேண்டும். அது குறிப்பாக இந்தியாவை இருக்கலாம், அல்லது அமெரிக்காவை இருக்கலாம், அல்லது பிரித்தானியா இருக்கலாம். இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த ஏதோ ஒரு நாடுகளுடைய மத்தியஸ்தம் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை செய்வதென்பது காலத்தை கடத்துகின்ற செயலாகத்தான் இருக்கும்.